அகமது உடைய டைரக்ஷனில் நம்ம ஜெயம் ரவி நயன்தாரா இவங்க நடித்து வெளியே வர்ற இருக்கிற படம் இறைவன் இந்த படத்துக்கு வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த படத்தோடைய ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே அதை பிளான் போட்டு போட்டு தள்ளி தள்ளித்தள்ளி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா என்னோடய கெஸிங் ஜூலை மாதத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்க சீக்கிரமாகவே இது அஃபிஷியலாக அப்டேட் வருங்கிறாங்க குறிப்பாக வந்துட்டு மாவீரன் ஜூலை பதினாலில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அதே தேதியில் வந்துட்டு இந்த இறைவன் படமும் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரெண்டு படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க ஸோ ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ஜூலை மாதத்தில் வந்துட்டு இந்த மாவீரன் இறைவன் மூணுமே ரெண்டுமே கிளாஷ் ஆகும் அப்படிங்கிறாங்க அதே தேதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரலன்னாலும் அதே மாதத்தில் வந்துட்டு நம்ம மார்க் ஆண்டனி இவரும் வந்து ரிலீஸ் ஆகுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டனி ஆதிக்ய ரவிச்சந்தருடைய டைரெக்ஷனில் வெளில வர இருக்கிற படம் அவருடைய லாஸ்ட் படமான பகீரா வந்துட்டு பெரிய அளவு மண்ணை கவிட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படம் சரியாக போகலை போகிறத்துக்கு எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் வேறு பிரபுதேவை வச்சு வீணாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு எஸ்ஜே சூர்யா நம்ம விஷால் செல்வராகவன் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் டீமே இந்த படத்தில் இருக்குது ஜூலை மாதத்தில் இந்த படம் கண்டிப்பாக கிளாஷ் ஆகும் அப்படிங்கிறாங்க